வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எஸ்டிசிபேயில் எப்படி ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறது, ஏடிஎம் கார்டு விசா கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா பேங்க்கும் ஏடிஎம் கார்டு இருக்க மாரி எஸ்டிசிபேக்கும் ஏடிஎம் கார்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். சரி வாங்க, எஸ்டிசிபே ஏடிஎம் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி. நீங்கள் நம்ம எஸ்டிசிபே இங்கே சவுதியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், எஸ்டிசிபே நம்ம காசு அனுப்ப யூஸ் ஆகுறது. இப்போ இந்த இன்றைக்கி டேட்டில் இந்த எஸ்டிசிபே ஃப்ரீ அப்படின்னு. ஓகே, நம்ம எஸ்டிசிபே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது எப்படி எஸ்டிசிபே ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க அதுவங்க பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்த பிறகு அதில் எப்படி ஏடிஎம் கார்டு, எஸ்டிசிபியில் எப்படி ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி எஸ்டிசிபியில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க, அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எஸ்டிசி கார்டு எப்படி, ஏடிஎம் கார்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சவுதி எம்எல்பி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் எஸ்டிசி பேல ஏடிஎம் கார்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு உங்கள் எஸ்டிசிபே அப்ளிகேஷன் அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணிங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த எஸ்டிசிபே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்க. ஓகேங்களா, லாகின் பண்ணிக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாகின் பண்ணிக்கணும், இது எப்படி ஓப்பன் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, லாகின் பண்ண பிறகு மெனு உங்களுக்கு இப்படி தான் வரும் பாருங்க. மெனு வந்துட்டு இது ஃபுல்லாக மெனு தான் வந்துட்டு, இது கீழே போனீங்க, கீழே மெனுவில் பார்த்தீங்கன்னா கார்டு அப்படின்னு இருக்கும் பாருங்க. மூணாவது இடத்துல கார்டு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, கார்டு நாலாவது இடத்துல கார்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு மேலே உள்ளது டிஜிட்டல் கார்டு, கீழே உள்ளது ஃபிசிக்கல் கார்டு. ஓகேங்களா, டிஜிட்டல் கார்டுனா நம்ம டிஜிட்டல் கார்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது, கீழே உள்ளது ஃபிசிக்கல் கார்டு. ஃபிசிக்கல்னால் நம்ம கையில் ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு பச்சை கலர் வேணுமா, நீல கலர், ப்ளூ கலர் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம பச்சை கலர்னால் பச்சை கலரு, ப்ளூ கலர், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை. விசா கார்டு இது இன்டர்நேஷ்னல் கார்டு. ஓகேங்களா, இந்தியாவிலேயே யூஸ் பண்ணி பணம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டேர்ம் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டா என்ன பேர் இருக்குன்னு பாருங்க, எதாவது பேரில் வரும். உங்கள் பேர் எஸ்டிசிபியில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரில் வரும். அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷன் டிடெக்ட் பண்ணிக்கும். டிடெக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ச்சின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குல்ல கீழே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான உங்கள் மேலே உங்கள் லொக்கேஷன் உங்கள் அட்ரஸ் மேலே வந்துடும், டெலிவரிட்டு வந்துடும். வந்தோடனே கண்டினியூ கொடுத்துருங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி அட்ரஸே உங்கள் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் வந்துடும். ஓகேங்களா, எது ஃபில் ஆகாமல் இருந்தாலும் ஃபில் பண்ணிங்க உங்களுக்கு தெரிஞ்சா. ஓகேங்களா, அது வந்தோடனே கண்டினியூ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்கும், எல்லா டீட்டெயிலும் கேட்கும். உங்களுக்கு ஃப்ரீ தான் இது. ஓகேங்களா, ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். பார்த்தோன்னே கண்டினியூ அப்படின்னு கொடுத்துரு, கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு ஆர்டர் ஆகிட்டு. ஓகேங்களா, இந்த ஃபிசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு கொரியரில், அரமேக்ஸ் கொரியரில் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஏடிஎம் ஃபிசிக்கல் கார்டு கையில் வந்துடும். அந்த ஏடிஎம் கார்டு கையில் வந்துடும். ஸோ அந்த ஏடிஎம் கார்டு வந்த பிறகு எப்படி அதோட பின் நம்பர் ரெடி பண்ணுறது, பின் நம்பர் எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் அதோட எப்படி காசு எடுத்து எவ்வளோ ஃபீஸ் பிடிக்கிறாங்க, எவ்வளோ கேஷ்பேக் இருக்குங்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஆல்ரெடி பின்னு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை பார்த்துங்க. எப்படி ஓப்பன் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி ஏடிஎம் கார்டில் பின்னு ரெடி பண்ணுறது வீடியோ போட்டோம். இப்போ வந்து ஏடிஎம் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அப்ளை பண்ணியாச்சு. உங்கள் ஃபிசிக்கல் கார்டு இப்போ அப்ளை பண்ணிச்சு, ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து அட்ரஸ் கொடுத்து கன்ஃபர்மேஷன்னா அட்ரஸும் கொடுக்க அவசியம் கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது கூகுள் மேப்லேயே ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கோ, டிடே பண்ணாது. கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ தானே, ஸோ வந்துடும். ஸோ இப்படி பண்ணோன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்துடும். இப்போ பேக்கப் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஏடிஎம் கார்டு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு நம்பரோடு உங்களுக்கு வந்துடும். பார்த்துங்க, கார்டோட உங்களுக்கு கார்டு நம்பரோடு வந்துடும் பாருங்கள். இந்த வந்துட்டு பாருங்கள் எஸ்டிசி, இது இங்கே வந்துடும். ஓகேங்களா, இங்கே வந்துடும். ஆனால் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஃபிசிக்கலாக உங்களுக்கு கொரியர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இல்லை இப்படி தான் ரொம்ப சிம்பிள், இந்த ஏடிஎம் கார்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். அப்புறம் கொரியர் வந்தால், கொரியர் வந்தோடனே ஏடிஎம் கார்டு வந்தோடனே இதில் பின்னு ரெடி பண்ணணும், அதாவது ஃபோர் டிஜிட் பின்னு ரெடி பண்ணணும். எப்படி பின்னு ரெடி பண்ணுறது நம்மளோட வீடியோ போட்டிருக்கோம். இல்லை ஜஸ்ட்டு பேர் இருக்கும் மேலே, உங்கள் எந்த பெஸ்டிஜ் பேர் பேர் கொடுத்தோன்னே டேர்ம் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணி கண்ணி கொடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுக்க வேண்டாம், அப்புறம் கண்ணி கொடுக்க வேண்டாம், அடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம். ஃபுல் டீட்டெயில் வந்துடும், அதை பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் புக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் புக் ஆகிட்டு,
அப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு எட்டுங்கிற கொரியர் வந்துடும். ஓகேங்களா? அது வந்தோடனே பின் ரெடி பண்ணிங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எஸ்டிசி பேயில் கார்டு ஏடிஎம் கார்டு நீங்கள் இது பண்ணணும், ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி எஸ்டிசி பேயில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் போகிற மாதிரி எஸ்டிசியில் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஏடிஎம் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துட்டோம். பின்னு ரெடி பண்ணுறதும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, அதில் என் மெனுவில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ கேஷ்பேக்கு எவ்வளோ யூஸு அப்படின்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அப்படியே பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.